ஐந்தாம் ஆண்டு இசை விழாவில் இன்றைக்கு நாம் காண இருப்பது மலவை சிதம்பர பாரதி வைதீஸ்வரன் கோவில் சுப்பராம ஐயர் தாங்கள் பெற்ற ஆன்மீக பயணங்களின் விளக்கங்கள் குறித்து முனைவர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் விளக்கும் திருமதி உமாமகேஸ்வரி அவர்கள் திருவையாறு இசைக்கல்லூரி முதல்வர் ஆவார் இவரது மலவி சிதம்பர பாரதி வைதீஸ்வரன் கோவில் சுபராம ஐயர் குறித்து பொன்மொழிகளை கண்டு மகிழலாம் என்னுடைய பணிவான வணக்கம் சென்னையில் இந்த ஒரு மிகச்சிறந்த ஆர் சபா ஆர்ட்ஸ் அகாடமி நடத்தும் என்ன ஒரு அழகான பேர் தமிழ் இசைச்சாரல் அதை கேட்கும்போதே ஒரு ஒரு சிலிர்ப்பு இசையோடு சேர்ந்த ஒரு தமிழ் இசையோடு சேர்ந்த ஒரு அந்த பேரை சொல்லும்போதே நமக்கு அப்படி நான் சிலிர்த்து போகிறேன் தமிழ் இசைச்சாரல் ஐந்தாவது வருட இசை திருவிழா அதில் ஆன்மீகம் வளர்த்த அருளாளர்கள் இதில் மழவை சிதம்பரம் பாரதி வைதீஸ்வரன் கோவில் சுப்பராமையர் அவரைப் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுட்ருக்கிற எல்லாருக்குமே அறிந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அறிந்த விஷயங்களை உங்கள் அனைவரோடு நான் அறிந்த விஷயங்களை அந்த மழவை சிதம்பரம் பாரதியோட பாடல்களாக இருக்கட்டும் அல்ல கண்ணிகளாக இருக்கட்டும் இல்லை பதங்களாக வைகதீஸ்வரன் கோவில் சுப்பராமையருடைய பதங்களாக இருக்கட்டும் அவற்றை உங்களோடு இந்த ஒரு மணி நேரம் வரை அவர்களுடைய சிந்தனையில் அந்த சிந்தனை என்பது அது ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாக இருந்ததால்தான் அவர்கள் எல்லோரும் அவர்கள் பாடல்கள் மூலம் அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம எல்லாரும் அவங்க ரெண்டு பேரையும் இன்றைக்கி சற்று நினைத்து அவர்கள் பாடல்களை நல்ல பெருமையோடு நல்ல ரசிச்சுக்கே போங்கிற அந்த ஒரு உறுதிப்பாட்டினை உங்கள் அனைவரோடும் செலுத்தி கொண்டு முதலில் நாம் மழவை சிதம்பரம் பாரதியை நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இன்றைக்கி நாம் சொல்லும்போது அவைகளை இன்னும் மேலும் சில கருத்துக்களோடு இதுவரை வந்திருக்கின்ற கருத்துக்களோடு இந்த கருத்துக்களையும் சேர்த்து பதிவிடும் போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு இது நிச்சயமாக உதவியாக இருக்கும் என்பது உறுதி அந்த வகையில் ஒரு பப்ளிகேஷன் வந்திருக்கு மியூசிக் அகாடமியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மதுரையை சார்ந்த டாக்டர் சீதாராம் ஐயர் என்பவர் மழவை சிதம்பரம் பாரதியினுடைய இருபத்தாறு பாடல்களை ஒரு நோட்டேஷனோட புக்காக வெளியிட்டிருக்காரு அந்த புத்தகத்திலுடைய அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது இவர் வந்து விநாயகர் முருகன் மேலே பாடியிருக்காரு மீனாட்சி மேலே பாடியிருக்காரு இவர் ஒரு சிதம்பரம் நடராஜர் மேலே பாடியிருக்காரு அந்த மேலெலாம் நிறைய கிருத்திகள் பாடியிருக்காருங்கிற செய்தி அதில் காணப்படுகிறது அதோடு இவர் வந்து ருக்மணி கல்யாணம் துருவ சரித்தம் அப்புறம் நாயன்மார்களை பற்றியெல்லாம் ஹரிக்கதை செய்வாராம் ப கதையை சொல்வது ஹரிகதை செய்வது அப்படிங்கிறது அவருடைய அதாவது அதெல்லாம் அவங்களுடைய பெற்ற பாக்கியமாக கருதி அவங்க தாத்தா அவங்க அப்படி வாழ்ந்திருக்காங்கங்கிற செய்தியை பாரதி அம்மாவும் என்கிட்ட அதை பகிர்ந்துக்கிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக முப்பத்தி மூணாவது நாயன்மார் அதாவது சோமசி மாறார் அப்படிங்கிற ஒரு நாயன்மாரினுடைய கதையை மிக அழகாக சொல்வதில் வல்லவராம் தட் இஸ் நம்முடைய மழவை சிதம்பரம் பாரதி அந்த மழவை சிதம்பரம் பாரதியினுடைய கண்ணிகள் அவருடைய கீர்த்தனைகள் எல்லாம் பேரின்ப கீர்த்தனைகள் என்று அழைக்கப்பட்டதாகவும் பாரதி சொன்ன இன்னொரு கூடுதல் தகவல் என்ற என்னவென்னா குன்றக்குடியுடைய கோவில்களில் இவருடைய பாடல்களை எல்லாம் கல்லில் பதித்து வச்சுருக்காங்களாம் அந்த எல்லாம் பதித்து வச்சிருக்காங்கம்மா அதில் குறிப்பாக மாமையோ ரீதில என்னை வா என்ற டி கே ஜெயராமன் சாரோட பாட்டை யார் மறக்க முடியும் அவரை மாதிரி அந்த பா ஆக அந்த டி கே ஜெயராமன் டி கே பட்டமாளம்மா அவங்க தான் அந்த மழவை சிதம்பரம் பாரதியினுடைய முற்காலத்தில் அந்த அந்த பாடல்களை வெளிக்கொணர்வதற்கு முயற்சி செய்தவர்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க நம்ம டி கே பட்டமாளம்மாவும் டி கே ஜெயராமன் அதற்கென்று எல்லாம் அவங்க பண்ணியிருக்கிற அழகு ரொம்ப அழகாக இருக்கும் அதில் ஒரு கீர்த்தனையே நான் இன்றைக்கி உங்களுக்கு அவர் தமிழில் கீர்த்தனைகள் பண்ணியிருக்காருங்கிறது ஒரு பக்கம் ஒரு ரொம்ப சிறந்த வடமொழி புலவர் அவரை பற்றி சொல்லும்போது நிச்சயமாக நான் ஒன்று சொல்லுவேன் அவர் ஒரு அஷ்டாவதானியம் அதாவது ஒரு அஷ்டாவதானிங்கிறதுக்கு மீனிங் அவர் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க ஒரு முப்பது வினாடிக்குள்ள மணி எத்தனை மணி அந்த முப்பது மணித்துளிகளுக்குள்ள சாரி முப்பது மணித்துளிகளில் முப்பது வினாடிகளுக்குள்ள ஒரு செய்யுள்ள சொல்லிக்கிட்டே இருப்பாராம் அதுலேயே வேற யாராவது ஒரு தப்பாக ஒரு பிழை சொன்னால் அதை கண்டுபிடிப்பாங்களாம் அப்புறம் அந்த நேரத்தில் யாராவது ஒரு அதாவது அந்த ஒரு ஒரு முப்பது வினாடி துளிகள்லேயே எட்டு வேலைகளில் அவங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா ஆனால் அவங்களுடைய பரம்பரை வந்து சதாவதானிலாம் இருந்திருக்காங்க அதாவது ஒரே நேரத்தில் நூறு பணி நமக்கு இன்றைக்கி இருக்கிற இட் இஸ் வெரி ஆமாம் அப்படி அந்த காலத்தில் ஆனால் அந்த பாரதிங்கிறவருடைய சிறு அந்த பையன் நான் எனக்கு தெரியும்னு சொன்னேன் இல்லையா அந்த பையனை பார்த்தா எனக்கு சதாவதான மாதிரி தெரியும் அவனுடைய திறமைகளை பார்த்து நான் அப்படியே ஆச்சரியப்பட்டிருக்கேன் அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த நுணுக்கங்கள் ஆட்டோ மியூசிக்கில் இருக்கிற நுணுக்கங்களாகட்டும் இசைக்கருவிகளில் இருக்கிற ஒரு நிமிஷம் அவன் பண்ணுற வேலையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஒரு எட்டு வயசுலேயே அந்த குழந்தை எனக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த பரம்பரையில் வரும்போது அந்த அஷ்டாவதானி அந்த தாத்தாவனுடைய அது கொள்ளுப்பேரனாக இருந்தால் கூட அது அந்த வர்றதுங்கிறது நான் வந்து கண்கூடாக அந்த இதை பார்த்துருக்கேங்கிறது அவங்களோட இந்த நேரம் மிகவும் சுவாரஸ்யமாக மலவை சிதம்பர பாரதி குறித்து பேசிக்கொண்டிருக்கும் முனைவர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களின் உரையரங்கம் தொடர்கிறது புதுக்கோட்டை சமஸ்தானத்துல ஒரு வித்வானாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ அந்த ஃபேமிலி எல்லாரும் இந்த பாரதியோட அப்பா அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு மைசூர்ல இருக்காங்க பாரதி சென்னையில் தான் இருக்காங்க நல்ல தொடர்பில் இருந்து நான் நிறைய அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன் அதுல ஒரு அவருடைய இருபத்தாறு கிருதிகளில் தமிழ் கிருத்திகள்ங்கிறது இருந்தாலும் இதை நம்ம வடமொழியில் இயற்றப்பட்ட கிருதியாக இருந்தாலும் அதையும் பாடி தமிழ்கிருதிகளையும் பாடுவதாக இருக்கிறேன் ஃபஸ்ட்டு பாகி பாகி பண பக்தே பாவசூத்தி தே പാഹി പാഖി ബാല ഗണപത്തെ ഭാവ സൂ ഗ ഗുണനീ പാഖി പാഹി ബാല ഗണപത്തെ ഭാവ സൂത്ത ഗുണനി തേ

ஒரு எப்படி பாருங்க அந்த அவரை ஏற்றினாலும் ஏற்றிக் கொடுத்தாலும் அந்த பாடலுக்கு இன்னும் மெருகூட்டுவதற்கு பின்னாடி வந்த இசை அதுதான் நம்ம செய்யணும் க பனி சரி பனி க ப ரீ சனி சா சனி 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 त्री सोनी पाणी सोनी वागा सोनी पाग री सोनी पन्नी त्री पाखी पाखी वा लगण पाते विनुत मुद्रेव छच्छ ತಿದಂಬರ ವಿನುತ ಬಾಲನಯನ ಪಣಿ ಸಹಿತ ಶುದ್ಧ ಹೃದಯ ಸುಜನಹಿತ ಸೂರ್ಯಜನ ಗಣಪತ ಗಪನಿಝರಿ ಪಿ ಗಾಪ ರೀ ಗ ನಿವ ಗರಿ ಸನಿ ಸ ನೀ ಪಾ ನಿರಿ ಸ ನೀರಿ ಸನಿ ಗರಿ ಸನಿ ಸರಿ ಸನಿ சனிவரி பாகி பாலகண பதே அந்த எப்படி அவர் அந்த இதே சாகித்ய அழகுகள் பார்த்தோமானா இதுக்கு பின்னாடி வர மாமையோ ரீதிலேவா என்னை என்மாயோ எப்படி அந்த வடமொழி புலமையோ அதுக்கு ஈக்குவல் தமிழ் அப்பா என்ன ஒரு நிஜமாகவே இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம வந்து நல்லா குழந்தைங்களுக்கு சொல்லி நம்மளும் பாடி அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி கொடுத்தாலே தமிழ் ரொம்ப அழகாக பா பேசுவாங்க நான் அருணகிரிநாதரோட திருப்புகழை நான் அதை தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்சிஸ் பண்ணுவேன் நல்ல அந்த வாக்கில் சுத்தம் அது தமிழில் அழகாக வந்தாலே எல்லா லாங்குவேஜஸும் நம்மளால் அழகாக பாட முடியும் அந்த நாக்கில் தெளிவு எத்தனை வயசு வரைக்கும் நமக்கு அந்த தெளிவான உச்சரிப்பு வேணும்னா இவங்க இவங்க இந்த இவங்க கிரேட் கம்போசஸ் பண்ணியிருக்கிற அந்த பாடல்கள் அந்த தமிழில் நினச்ச அந்த வார்த்தை ஜாலத்தை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஆச்சரியமான விஷயம் காமி தார்த்தபலதாய கசூரவர் சுவாமிநாத மரகத சைல சுவா மா மயூரம் மீதிலே வா மணிப்பிரவாளம் தட் இஸ் ஒரு பாடினே அடுத்து மாமயூர இது மாமயூரம் நாதருங்கிற பேர் குன்றக்குடியில் இருக்கிற முருகனுக்கு பேர் மாமயூரங்கிற இன்னொரு பேரும் இருக்குது அதுக்கு தரி குமடி குமடிய தூதி கவளர் சீலா சிதம்பர பாரதி பாரதி வந்தாச்சு முத்திரை வர மதிக்க தினம் தினமும் அதிர்க்கும் உதிக்கும் மயில் மலை அடியவர் குலவிய நிதிக்கு மகிழ்புரி மாமயூர மீதிலே ரீவா பா மயில் அப்படியே வரா மாதிரியே இருக்கும் மாமயூரம் அந்த மயிலோட அந்த எப்படி அசையுமோ எப்படி நடக்குமோ ஏன்னா அதை டெய்லி நாங்கள் இருக்கோம் எங்களுடைய வளாகத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது மைல் மைல்கள் தோகை அதுவும் நல்லா காலேஜ் விட்டு வரும்போது அவ்வளோ பேரும் சாப்பிட வந்துடுவாங்க அவங்களோட உணவு எடுத்துக்கிறதுக்கு வந்துடுவாங்க நாங்களே தான் போட்டுருக்கோம் அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள்லாம் கொடுத்துட்ருக்கும்போது அந்த நடக்கிறது சில பேரை பார்த்து பயந்துட்டு அது அப்படியே அந்த அந்த மயில்கள் அப்படி தாவி போகிறத பார்த்தாலும் நிஜமாவே நாங்கள் எல்லோரும் இந்த மாதிரி கீர்த்தனங்களை பாடிடுவோம் மயில் விஷயமான பாடல்களை வந்துட்டியா முருகா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் எங்களுக்கும் மயிலுக்கும் அங்கே அதிலே எங்களோட மயில் ஓ மயில் ஏ மயிலெலாம் வேறு இருக்குது அதில் வேற எங்களுக்குள்ள அப்படி ஒரு அழகான இந்த மாதிரி பாடல்கள் அவங்க பாடி இருக்கும்போது அதையும் அவங்க ரசிச்சிருக்காங்க அந்த மயில் எப்படி இருக்குமோ எப்படி நடக்குமோ அந்த ஒரு உணர்வோடு அந்த பாடலை பாடியிருக்கின்ற இதை நம்ம பார்க்க முடியுது இன்னொரு கிருத்தி அம்பாள் மேல நம்ம எடுத்தோம் ஒன்று வந்து நம்ம பிள்ளையாரை பற்றி பார்த்தோம் விநாயகர் தட் இஸ் செகண்ட் ஒன் மணி வடமொழியும் தமிழும் கலந்த நம்மளுடைய மாமையூர் அமீதியிலேறிவா அடுத்து அம்மா கிருபை தந்து ரக்ஷி அம்மா கிருபை தந்து அம்மா லோகநாயிகே அம்மா கிருபை தந்து ரக்ஷியம்மா அந்த வார்த்தை பாருங்க அன்பாய் திரு தனில் வளர் அலங்கிருத்தம் பொழிந்திடும்படி திகழம்மா ரக்ஷி அம்மா இந்த பாடல் அம்பாள் மேல பாடியிருக்கார் மிகவும் சுவாரஸ்யமாக மலவை சிதம்பர பாரதி குறித்து பேசி கொண்டிருக்கும் முனைவர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களின் உரையரங்கம் தொடர்கிறது திருவையாறு தர்ம மேல இந்த பாடல் வந்து ஏற்கனவே நமக்கு ராமசுவாமி சிவனும் இந்த டியூனில் நமக்கு அவருக்கு பின்னாடி இந்த அவருக்கு பின்னாடி தான் ராமசுவாமி சிவன் வரார் அதனால் அந்த கடைக்கண் வைத்தன்னை ஆழம்மாங்கிற அதே டியூனில் நமக்கு இவருடைய ஒரு பாடலும் நமக்கு கிடைக்கிறது கருணை தந்தி ஆழம் கருணை தந்தின்னை ஆளம் கமலாசனி சுந்தரி சந்திரவதனி பொழி கருணை தந்தின்னை ஆழம்மா நம்ம வேதவள்ளி அம்மா ரொம்ப அழகாக அதை பாடியிருக்காங்க அந்த ஒரு அவங்களுக்கு அதை நிர்வகித்து அந்த பேகடாவை பாடுறதுக்கான அந்த ஒரு எல்லா இடங்களையும் இந்த கிருதி எவ்வளோ அழகா அந்த பேகடாவோட அத்தனை சாரம் தருணம் தருணம் தர்ம தருணம் தருணம் தர்ம சம்பர் தர்ம சம்பர்தனி சுகுணாகரி ஜம்ரக்ஷகி ஜனனி ஜனனிங்கிறத பிரயோகத்தை அந்த சுனயனிங்கிற இடத்துல ரொம்ப அவங்க நீ சுனயனி கருணை தந்தின்னை ஆழம்

அகில புவன சாட்சி இன்பமறையின் சூக்ஷி எந்தனின் திரு கண்காட்சி அப்பா எப்படி ரசிச்சிருக்கா இருப்பாங்க கண்காட்சிங்கிற அந்த ஒரு வார்த்தை நானும் நிறைய பதங்களோட அழகுகள் அவ எப்படி ரசிச்சிருக்கான்னு பார்ப்பேன் இந்த கண்காட்சிங்கிற வார்த்தையை வந்து நான் வேறு தமிழ் கம்போசர்ஸில் எங்கேயுமே நான் பார்த்ததில் இந்த அந்த அப்படி ஒரு கண்ணுக்கு அப்படி ஒரு அற்புதமான காட்சியாக எங் திருவையாறு தர்மசம்வர்தினியோடைய காட்சி இருந்ததாக அந்த பாடலில் ரொம்ப அழகாக குறிச்சிருக்கிறத பார்த்தோம் நம்ம முதல்ல விநாயகரை பற்றி பேசினதை பார்த்தோம் பாடினதை பார்த்தோம் அடுத்து மாமாயூரமி திலேரிவான்னு பார்த்தோம் அதற்கடுத்தது அம்மா கிருப்பை அம்பாள் மேலே அடுத்து நம்ம திருவையாறு தர்மசம்வர்தனி மேலே பாடின கருணை தந்தனை பார்த்தோம் அப்புறம் இன்னொன்று ரொம்ப அழகாக முருகன் மீது இருந்தாலும் கூட ஒரு பதம் டைப்பில் ஒரு சாரங்காலை பட் நம்ம எம்டி ராமநாதன் அவர் அந்த பெரியவர் வந்து நமக்கு அதை காப்பியில் பாடியிருக்கார் பட் சஞ்சய் சுப்பிரமணியம் அவங்க சாரங்கால பாடியிருக்காங்க கண்மணியே சொல்லடி கமல நயன ரமணினன் ரமணனிடம் போய் கண்மணியே சொல்லடி அங்கே அந்த நாயக்காநாயக்கி பாவத்தினுடைய ஆறுதலை இருந்தும் ஆறுதல் சொல்லாமல் மேலும் மையலில் சிக்கி சுழலும் என் துரைக்கு நீ கண்மணியே போய் சொல்லடி மழவை சிதம்பரம் சொல் மனதிற்குறித்தருளும் மழையொத்த கருங்குழல் வள்ளி மணாளனுக்கே கண்மணியே சொல்லடி கமல நயன ரமணனிடம் கண்மணியே அப்படிங்கிற ஒரு அழகான சாரங்காவில் அமைந்த ஒரு பாடல் மூலம் ஒரு நாயகி பாவத்தோடு இருக்கிற ஒரு இதுவும் நம்ம மழவை சிதம்பர பாரதி பண்ணியிருக்கிற இது நமக்கு இதில் கிடைக்கிறது எல்லா நம்ம இப்போது நம்ம பார்த்துருக்கிற ஒரு நாலஞ்சு கீர்த்தனைகள் எல்லாம் நல்ல பரிச்சயமானது எனக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த சாகித்ய அழகு ரொம்ப அழகாக எல்லா பாட்டும் நல்லாயிருக்கு பட் இந்த ஆனந்த பைரவி அம்மி அன்னை மீனாட்சி மேலே பாடியிருக்காங்க ஏன்னா சிவகங்கை அம்பாள் குன்றக்குடி தர்மசவர்தனி இப்படி என்று நம்ம ஒவ்வொரு இடம் சொல்லும்போது அவருக்கு மீனாட்சி மேலே ஒரு அற்புதம் அதீத்த பக்தி அவருடைய நிறைய பாடல்கள் அம்பா மீனாட்சி மேலே தான் இருக்குது அதில் ஆனந்த பைரவியில் அமைந்த ஒரு கீர்த்த கீர்த்தனையோடு நம்ம மழவை சிதம்பரம் பாரதியை பற்றின அந்த உரையை நிறைவு செய்வேன் அதுக்கடுத்து நம்ம தொடர்ந்து சுப்பராமையரை பற்றி பார்க்கலாம் பூமேல் வளரும் மனையே பூமேல் வளரும் மனையே ஒளி பொருந்தும் பொன்னே ரட்சிப்பாயனையே செழும் கமல பூமேல் வளரும் மனையே ஒளி பொருந்தும் பொன்னே ரட்சிப்பாயனையே செழும் கமல பூமேல் வளரும் மனைய காமேவும் மலரினில் தேமேவும் சூரை வளர் காட்சியாய் வந்தருளும் மீனாட்சி മീനാക്ഷി മനം പൊരുന്തും കാമേവും മലരിനിൽ തേനേവും സൂരൈ വളർ കാക്ഷ മീനാക്ഷി മനം പൊരുന്തും പൂമേൽ വളരും മനയേ ேசர் பங்கில் தானே மானே சொக்கேசர் பங்கில் தானே மானே சொக்கேசர் பங்கில் தானே வளரும் கிருப்பைவானே மாமுகன் மயிலின் முருகோனே தாயன வளர் மீனேர் விழியே உனை நானே மிக தேனே பருகினீதம் மீனேர் விழியே உனை நானே மிக வணங்கினேனே சிதம்பரம் சொல் தேனே பருகினிதம் மீனேர் விழியே உனை நானே மிக வணங்கினேனே ിതം വരം രോഗിനീതം പുൽ വളരും മനിൽ പൊരുന്തും പുണ് രക്ഷിപ്പായന இப்போது மழவை சிதம்பரம் மழவை சிவகங்கை பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அந்த பாரதிங்கிற பேர் அவருடைய அந்த அஷ்டாவதானத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்ருங்கேரி மடத்தால் கொடுக்கப்பட்ட பட்டம் வடமொழி தமிழ் ரெண்டுலேயும் புலமை வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த அவர் அப்புறம் தமிழ் வந்து அப்படி அந்த சொல்வளம் ரொம்ப அழகாக இருக்குது வடமொழியும் தனியாக ஒரு கீர்த்தனைகள் பண்ணியிருக்கார் வடமொழியும் தமிழும் கலந்து பண்ணியிருக்கார் தமிழ் மட்டுமே பண்ணியிருக்கார் அந்த தமிழ் மட்டுமே இருக்கிறதுல அந்த பிராச அழகுகள் இசையாப்பிள அழகுகள் அந்த சொல்லாடெல்லாம் வந்து இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது அதை எடுத்து நம்ம எல்லோரும் இனி அடுத்தது பாடும்போது இப்போ மற்ற ஆறு கீர்த்தனைகளை நம்ம எடுத்து பாடணும் உங்களை நமக்காக அந்த தட் இஸ் விநாயகர் மேலே முருகன் மேலே அண்ட் தென் மீனாட்சி மேலே அம்பாள் தர்மசம்பர்தனி மேலே இருந்த ஒன்று ரெண்டு கீர்த்தனைகளை உங்களுக்காக நம்ம பாடி கொடுத்தேன் அப்புறம் ஒரு பதத்தில் பதம் அமைப்பில் கூட பண்ணியிருக்கார் இன்னும் கண்ணிகள் நிறைய பண்ணியிருக்கார் அதை ஒரு வாய்ப்பு வரும்போது நிச்சயமாக அவங்க எல்லாேருக்கும் அதை நான் பாடி காமிப்பேன்னு சொல்லிட்டு மலவை சிதம்பர பாரதி அருள் வரலாறு குறித்து முனைவர் திருமதி உமாமகேஸ்வரி அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டறிந்தோம் நாளைய ஆன்மீகம் வளர்த்த அருளாளர்கள் நிகழ்ச்சியில் வைதீஸ்வரன் கோவில் சுப்பராம ஐயர் ஆற்றிய ஆன்மீக பணுவளின் சிறப்பை முனைவர் திருமதி உமாமகேஸ்வரி அவர்கள் கூறும் அரிய பல தொகுப்புகளை காணலாம்